இன்றைக்கி வீடியோவில் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களோட பயோகிராஃபி அண்ட் ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவிக்குமார் 30 May 1958 சென்னையில் பிறந்திருக்காரு. அவரோட ஒய்ஃப் கற்பகம். இவங்களுக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட் டாட்டர் ஜனனி அலைஸ் மோனிகா, செகண்ட் டாட்டர் மாலிகா, தேர்ட் டாட்டர் ஜஸ்வந்தி. ஜனனி அரவிந்த் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி. மாலிகா அர்ஜுன் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி பேக். ஸ்டார்டிங்கில் டைரக்டர் விக்ரமன் கூட கோ டைரக்டராக இருந்து ரவிக்குமார் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்ததாக அவர் 1990 புரியாத புதிர் அப்படிங்கிற படத்து மூலமாக டைரக்டராக டெபியூ கொடுத்தாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 44 படங்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜஸ்லேயும் சேர்ந்து நிறைய படங்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் பல படங்கள் ஹிட் படங்கள்னு தான் சொல்லணும். 90s கிட்ஸோட நிறைய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் இவரோட ஃபிலிம்ஸாக தான் இருந்திருக்கு. அவ்வை சண்முகி, தெனாலி, படையப்பா, முத்து, மின்சார கண்ணா, நாட்டாமை, நட்புக்காகன்னு நிறைய படங்கள் மெகா ஹிட் படங்களாக தான் இவரோடது இருந்திருக்கு. இவர் டைரக்டராக மட்டும் இல்லாமல் இவர் எடுக்கிற படத்துலலாம் ஏதோ ஒரு சீன்லையாவது கண்டிப்பாக நடிச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரைட்டிங், ப்ரொடியூசிங்னு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பல வேலைகளும் இவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் ஃபேம் லாஸ்ட்லியா தர்ஷன் நடிக்கிற கூகுள் குட்டப்பா படத்துலேயும் இவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட எந்த படங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் பல வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.